தொடர் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 1,75,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலகண்ணனிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, முன்னேற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டு வருகிறது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வந்து தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாகவும் கர்நாடக அணைகளிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கக்கூடிய சூழ்நிலையினாலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணைக்கும் வந்து நீர்வரத்தானது வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. நேற்று காலை வந்து 1,40,000 கனடியாக இருந்த தண்ணீரானது தற்போதைய நிலவரப்படி 1,75,000 கனடி நீராக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அணை நிரம்பி 120 அடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அணையினுடைய பாதுகாப்பு கருதி 120 அடிக்கு மேல் தேக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய நீர்வரத்தை அப்படியே முழுமையாக உபரி நீராக மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றி வருகிறார்கள். அதன்படி தற்பொழுது வினாடிக்கு 1,75,000 கனடி நீர் வந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அந்த காவிரியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்று இரவே மத்திய அரசினுடைய நீர்வளத்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை வந்து வினாடிக்கு 2,10,000 கனடி தண்ணீர் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதனால் முன்கூட்டியே அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து செய்ய வேண்டும் என்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய சொல்லியும் வந்து ஏற்கனவே சுற்றறிக்கை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கிறது. அதுபோலவே அதனையடுத்து வந்து மாவட்ட நிர்வாகமும் வந்து அவ்வப்பொழுது இங்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காவிரி கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்து வருகிறார்கள். அதே போல அங்கங்கு காவல்துறையினரும் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து அதிகமாக வழக்கமாக செல்வது வழக்கம். அதாவது வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி வழக்கமாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வரக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய நெருஞ்சிப்பேட்டை, மேட்டூர் அணை பூங்கா, செக்கனூர் அணை, கோட்டையூர், பரிசல் துறை, பூலாம்பட்டி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து முற்றிலுமாக யாரும் பொதுமக்கள் செல்லக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு அங்காங்கு சில பகுதிகளில் வந்து தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காவிரி கரையோர பகுதிகளை பொறுத்தவரை பொதுமக்கள் வந்து அருகில் சென்று குளிக்கவோ மீன் பிடிக்கவோ கூடாது என்று ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தி வருகிறது. தொடர்ந்தும் ஒலிபெருக்கி மூலமாகவும் தண்டோரா மூலமாகவும் அந்த பகுதியில் வந்து அறிவித்து வருகிறார்கள். அதையும் மீறி யாராவது உள்ளே சென்றால் காவல்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ மீண்டும் மீண்டும் மாவட்ட ஆட்சியரும் வந்து நேற்று இரவு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கையை அறிவித்திருக்கிறார். தற்பொழுதைய நிலவரப்படி வந்து வினாடிக்கு 1,75,000 கனடி தண்ணீர் வந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது.